ஹையஸ்ட் வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டாரபிள் ரோடு பாருங்க, விசிட் பண்ணியாச்சு, நம்ம தான் மாசு. வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் போகணும், அது முடிவோடு இருக்கிறேன். வாழாம வாழ்க்கைய போவே மாட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்க நாலு பேரும். இந்த மாதிரி பைக்கர்ஸ் பைக்கை லவ் பண்ற வைக்கிறார்கள்லாம் கேக்குதா? இந்தியாவிலேயே அதிக ஹைட்டில் உள்ள ஒரு ஹோட்டல் இதுதானுங்க. எத்தனை பேர் அவங்க லோகோவை ஒட்டியிருக்காங்கன்னு பாருங்க. ஹாய் கைஸ், ரயிலு கிளம்பியாச்சு. கார்துங்களா பஸ், கார்துங்களா. இங்கேருந்து நம்ம ரைடுக்கு இப்போ தான் கிளம்பியிருக்கிறோம். தூங்கி எழுந்திரிச்சா எல்லாம் ப்ரெஸ் ஆகிட்டு எல்லாம் ரெடியாகி எல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுருக்கு. அது இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குது, என்றது அங்கே இருக்குது. கீழே ஹெல்மெட்டு, க்ளவுஸு, பேக்கு, வர ஃப்ரெண்டு இருந்து இங்கே இருக்குது. ரூம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு ஸ்டே பண்ணுறக்கு நாலு பேர்த்துக்கு 1000 ரூபா தான், பிரச்சனை இல்லை. வந்தீங்கன்னா அந்த ரூமை விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டு போகிறோம், செக் அவுட் பண்ணிவிட்டு லக்கேஜெல்லாம் இங்கே தான் வச்சுட்டு போகிறோம், ரிட்டன் வந்து எடுத்துக்கிறேங்க அப்படின்ட்டு. உடனே ரிட்டன் லேட் ஆகி வந்துச்சுன்னா நாங்கள் இங்கே ரூம் எடுத்துக்கிறேன், ரூம் இருந்தால் இங்கே எடுத்துக்கிறேன் அப்படின்னா. சரி, நீங்கள் லக்கேஜ் வச்சுட்டு போங்க, நீங்கள் ரிட்டன் வந்தீங்கன்னா வேணால் ரூம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. சரிங்க, நாங்கள் லக்கேஜ் மட்டும் வச்சுட்டு போகிறோம் அப்படின்ட்டு தேவையான பொருள் மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். கார்துங்களா பாஸ் போயிட்டு விட நுப்ராவேலி இந்த ரெண்டு இடத்த விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்குறேன். பார்க்கலாம் இன்றைக்கி ரைடு எப்படி போதுன்னு. இங்கே வந்தாலும் இன்றைக்கி தான் பைக் ரைடிங் ஆரம்பிக்கிறோம். அது ட்ரெக்கிங்கு ட்ராவலிங்லேயும் வந்துட்டோம், இன்றைக்கி ரைடிங் ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி ரைடிங் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். கார்துங்களா பாஸ், ஹையஸ்ட் மோட்டாரபிள் ரோடு, எல்லோரும் வரணும்னு நினைக்கிற இடம் நாங்கள் இப்போ போகிறோம். அது பட்ஜெட் ட்ராவலில் பைக் ரெண்டுக்கு எடுத்தோம். பைக்கு 1000 ரூபீஸ், ரெண்டு வண்டி, நாலு பேர் ரெண்டு வண்டிக்கு. அப்போ 1000 ரூபாயில் ஆளுக்கு 500 பெட்ரோலில் கூட அதே மாதிரி ஆளுக்கு பாதி, ஈஸியாக பட்ஜெட்டில் போயிட்டு வந்துடலாம். சூப்பராக இருக்குங்க கார்துங்களா பாஸ். கனவு போகணும் அப்படின்னு நினச்ச ஒவ்வொரு பைக்கரோட கனவும் அதுதான், எங்களோட கனவும் அதுதான். இவங்க வந்து இவங்களுக்கு அதுதான் ஆசை, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டோம். ரூம் வியூ அப்படியே பாருங்கள், நல்லா நீட்டான ரூமுங்க. அப்படியே வியூ அப்படியே மேலே பனிமலை அப்படியே வியூ பார்க்கலாங்கிறது, சூப்பராக இருக்குது ரூம் இன்றைக்கி. சரி, நாங்கள் அப்படியே கிளம்புறேங்க, நீங்களும் அப்படியே கூட ரைடிங் வாங்க. எல்லாம் எடுத்து வச்சு செட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க போகலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபுல் செட்டப்லாம் கிளம்பியாச்சு, ஃபுல் செட்டப்பில் கிளம்பியாச்சு. போகலாம் வாங்க, பைக் அங்கே நிற்கி சரிங்களா. இன்னொரு பைக் நிற்கிது, இன்னொரு பைக் நிற்கி, ரெண்டு பைக்கில் நம்ம பைக் ரைடிங் செம்மையாக போகிறோம். ஓகேங்களா, வாங்க அப்படி பைக் ரைடிங் போக அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, மாஸ்க்கு ஹெல்மெட் போட்டிருக்கா, அதை பேசுறது கேட்காது. அப்படியே நம்ம ரைடிங் போக அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, வாங்க அப்படியே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இல்லை கிளம்பியாச்சு, ரைடர்ஸ் பூரா கிளம்பியாச்சு. அப்படியே கிளம்பல வாங்க. பெட்ரோல் அடிக்க வந்தங்க, டேங்கை ஃபுல் பண்ணியாச்சு. அங்கே வாருங்க, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குங்க. டேங்கை ஃபுல் பண்ணியாச்சு, நம்ம அப்படியே ரைடு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா. ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டுறாப்புல, நான் ஓட்டலை. சரி, நான் கொஞ்சம் தூரம் நீங்கள் சிட்டி விட்டு கொஞ்சம் அவுட்டுவாங்க, நான் ஓட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் தூரம் போனதையுமே நான் ஓட்டுவேன், ஏன்னா போகிற கிலோமீட்டர் ரொம்ப லாங்கு, அதனால் ரெண்டு பேர் மாற்றி ஓட்டலை அப்படின்ட்டு. அங்கே ஒருத்தர் எங்களை சைடு வாங்கிட்டு போகிறாப்புல, ஃப்ரெண்டும் கூட அவர்கிட்ட கேட்குறாப்புல, அந்த வண்டி எவ்வளோ சிசி வரும் அப்படின்ட்டு. நல்லா இருக்குங்க,
பனியெல்லாம் எதுவும் இல்லைங்க, சூப்பராக இருக்குது. ஒரு வண்டி ஓட்டாக்க எடுத்து போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்குங்க ரோடு, சூப்பராக இருக்குது. ரோடெல்லாம் பக்காவாக இருக்குதுங்க அங்கே. அவனுக்கு மேலே போக எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனாலும் ரோடு செம்ம ஒர்த்துங்க. க்ளவுட் அதிகமாக இல்லைங்க, நார்மலாக இருக்கிறதா. ரோடு நல்லாயிருக்கு, கொஞ்சம் வேலையை செஞ்சிட்ருக்காங்க அங்கே எல்லாம். சூப்பராக இருக்குது ரோடு, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நான் செம்ம ஃபீலாக இருக்குங்க எனக்கு. கருதுங்களா பாஸ் வண்டியில் போகிறோம் அப்படிங்கிறது செம்ம ஃபீலிங்காக இருக்குது. வாருங்க மேலே மலையெல்லாம். பனி இருந்துதான் இதை விட செம்மையாக இருந்திருக்கு. நாங்கள் மற்ற டைமில் பனி இல்லை, இன்னொரு கொஞ்சம் நாள் கழித்து பனி பேய். பரவாயில்லைங்க, இங்கே வரணுங்கிற ஒரு லட்சியம் வந்தாச்சு. அது பட்ஜெட் ட்ராவலில் பஸ்ஸில் வந்தாச்சு. செம்மையாக பார்க்குறோம், பார்க்குறோம் அப்பயே போப்போம். வீடியோவை பேசலாங்க, உனக்கு கொஞ்சம் தூரம் ரைடிங் தானே. நான் அவர் ஓட்டும்போது நான் வீடியோவை எடுத்துகிட்டு பேசுவேன், இப்போ நான் ஓட்டும்போது வீடியோ எடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வீடியோ எடுப்பாங்கல்லங்க, அதனால் மாற்றி மாற்றி ஓட்டும். இங்கே பாருங்க லேவோட என்ட்ரன்ஸ் பாருங்க, செம்மையாக இருக்குங்க. செம்ம ஒர்த்து. நாங்கள் ட்ராவல்ஸில் வரும்போது இதில் தான் போனோம். நீங்கள் இருந்தாலும் சூப்பராக இருக்குங்கல்ல என்ட்ரன்ஸ் முன்னாடி. எப்படி இருந்ததுங்க, மாசாக இருந்ததில்ல. இங்கே பாருங்க பூ ப்ளேஸ் பூரா புதுசாக பார்க்குறங்களா, செம்ம ஒர்த்தாக இருக்குதுங்க. சிட்டி விட்டு வெளியே வந்துட்டேங்க. அங்கே பாருங்க வியூவை. எல்லோரும் சொல்கிற ஒரு டைலாக் நான் சொல்லட்டுமா, வேறு லெவலுங்க வியூ. அங்கே பாருங்க வண்டி ஓட்டும் போது அந்த முன்னாடி நம்ம எப்படி நம்ம மெயின் ரோட்லெலாம் ஓட்டணும்னா ரோட்டை தான் பார்ப்போம். இங்கே பாருங்க வியூவை. சரி வாங்க அப்படியே மேலே ஏற்றுவோம் வண்டியை. ரோடு தரமாக இருக்குதுங்க அங்கே பாருங்கள். சாமி, சிட்டி விட்டு வெளியே வந்து ரோடு எப்படி இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே பார்க்கும்போது ரோடு தரமான ரோடுங்க. எவ்வளோ ஒரு இதாக போட்டிருக்காங்க தெரியுங்களா. நான் கூட ரோடுகள்லாம் நல்லா இருக்காதா அப்படின்னு நினச்சிட்டு ஆஃப் ரோடு ஆஃப் ரோடுண்ணா. இங்கே கார்ஜுங்களா போகிற வழி ரூட்டு வந்து செம்ம இதாக இருக்குங்க. ஏதாச்சும் ஒரே ரெண்டு இடத்துல ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் இப்போ ரோடு புதுசாக போட்ட ரோடாட்டங்க பாருங்கள், பல 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 பலன் இருக்குது வண்டி ஓட்டுறது. அதே மாதிரி இந்த மாதிரி ரோட்டில் வண்டி ஓட்டும்போது எந்த ஒரு டென்ஷனே வராதுங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தேன். சூப்பராக இருக்காங்க பாருங்கள் பெண்டு. ஐயோ ரொம்ப ஹைட்டில், அதாவது இப்போ 15,000 அடிக்கு மேலே நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது அந்த ஒரு ஃபீலே வேறு லெவலுங்க. நிஜமாக சொல்கிறேன், செம்ம ஒர்த்துங்க. ஆ செம்மையை என்ஜாய் பண்ணி ஓட்டுறேன். பைக் ரைடர்கள்லாம் வர்றாங்கன்னு அவங்க சொல்லும்போது நான் கேட்டிருக்கேன். அந்த ரோட்டில் நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது அந்த ஃபீலிங்கு வேறு லெவலு, வேறு வேறு லெவலுங்க. சே சந்தோஷத்தில் என்ன சொல்கிறனே தெரியல, அதுதான் வாயில் வருது. செம்ம ஒர்த்துங்க ரோடு. ஏ நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் வண்டி ஓட்டியிருக்கேன், ஆனால் அந்த ஃபீலு அந்த ஃபீல் வேறு, அது இந்த ஃபீல் அதுக்கு மேலேங்க. பாருங்க ஏ நிஜமாக சொல்லுங்க, ரோடு தரமான ரோடுங்க. அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது அங்கே பாருங்கள் வியூவா, அங்கே பக்கம் பக்கா செம்மையாக இருக்குங்க வியூவு. அங்கே பாருங்கள் எப்படி தான் இருக்குது வியூவு. வண்டி ஓட்டிகிட்டு கேமராவில் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், ஆனால் நம்ம பார்க்கும்போது அந்த வியூ செம்ம ஒர்த்துங்க. வண்டி நிப்பாட்டி அந்த இடத்த அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறோங்க அங்கே நின்று. அங்கே பாருங்கள் அப்படியே பனிமலை வெள்ளை வெள்ளையேனு செம்மையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் வியூ கீழே நம்ம வந்த ரூட் அதுக்கு தான் பாருங்கள். எத்தனை பெண்டு எப்படி ஏறி வரேன்னு. ஒரு 30 கிலோமீட்டரில் 7,000 அடி நம்ம உடனே மேலே ஏறுறங்க. 37 கிலோமீட்டரில் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டுருக்காங்க பின்னாடி. அங்கே பாருங்க ஹாய் 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 ஹாய். சரி வாங்க அப்படியே அவங்க கூட போய் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே போகலாம். இங்கே பாருங்க வியூவை பார்த்ததுவே வண்டியை நிப்பாட்டிட்டேங்க. அங்கே பாருங்க வியூவாட்டா சாமி. வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் அது லைட்டாக தெரியுதுங்கிறா பனி மேலே அப்படியே வெள்ளை வெளியே அப்படியே. நான் வரும்போது அதே வியூவை தான் இன்னொரு இடத்துல பார்த்தோம். ஆனால் இங்கே பாருங்கள் செம்ம ஒர்த்துங்க. மாசாக இருக்குது கதுக்குலா பாஸ் போகிற வழி, செம்மையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் இதெல்லாம் பனியாக இருந்திருந்தால் இதை விட சூப்பராக இருந்திருக்கு. ஆனால் பனி உழவு கொஞ்சம் நாளாகு, நம்ம கொஞ்சம் லேட்டாகி வந்திருக்கிற அவ்வளோ தான். செம்ம ஒர்த்துங்க, செம்மையாக இருக்கு. ஹாய், எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டி இருக்கா, சாப்பிடுங்க.
குளிருக்கு சாப்பிட்ருக்கேன். நூடுல்ஸ் நல்லா இருக்கு. குளிருக்கு நல்லா இருக்குங்க சாப்பிடுங்க. செம்மையா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. போயிட்டு இருக்கலாம். பைக் ஓட்டுறது செம்மையா இருக்குங்க. இதுல எல்லாரும் ஆசை இருக்குல்ல பைக் ஓட்டணும். பனி எப்படி ஓடி கிடக்குது பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. கையில் தொட்டா கை வரைச்சு பிடிச்சுக்குமே. ஒரு வண்டி ஓட்ட முடியாது. நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்க நாலு பேரும். இந்த மாதிரி சூப்பரா இருக்குங்க. நின்ன அப்படியே மூச்சு வாங்குது. சித்திர நேரம் கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தா தெரிய மாட்டேங்குது. நின்னா மூச்சு வாங்குது. இன்னும் கொஞ்சம் ஹைட் போகணுங்க. இது கொஞ்சம் மீடியம் தான் இருக்கு. எத்தனை ஃபீட் இது? 18,000. 18,000 அங்க போனாதான் தெரியும் எவ்வளவு ஃபீட். ஓ வாங்க அப்படியே நம்ம போலாம். சரியா அப்படியே ரைடியை கண்டினியூ பண்ணலாம். நிப்பாட்டி தான் வீடியோ எடுக்க வேண்டியது. போக மொபைல் தான் எடுக்கிறோமா? எடுக்க முடியல. அப்படியே அப்படியே நிப்பாட்டி நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே போலாம். அங்க பாருங்க மேல வியூ. மொக்கம் மக்கா. அப்படியே பனி அப்படியே வெள்ளை வெளியே உளுந்து கிடக்குது. அது செவ்வையாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. என்ட்ரி ஆயாச்சுங்க கருதுங்களா பாஸ். நாங்கள் அது வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வர்றோம். ஏன்னா அந்த சைடு காருகளாக நின்றுருந்ததா சரி நம்ம இதில் வந்து பைக்கை கொண்டு போய் நிப்பாட்டி நம்ம ஃபோட்டோ எடுக்கல அப்படின்ட்டு அது வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வர்றேங்க. இங்கே பாருங்க செம்ம ஓத்துங்க. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஹை கைஸ். வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டார் அப்பல் ரோடு கார்துங்களா பாஸ். எஸ் கார்துங்களா பாஸ். எப்படி இருக்கு வேர்ல்டுலேயே ரெண்டாவதோ மூணாவதோ ஹையஸ்ட் மோட்டார் அப்பல் ரோடு நம்ம விசிட் பண்ணியாச்சு. அங்கே சரியாக தெரியாத இருந்தேன். இல்லை அப்படியே பாருங்க. அப்புறம் குடியெல்லாம் கட்டியிருக்காங்க. நம்ம விசிட் பண்ணியாச்சுங்க. நீ அடுத்து போட்டோ எடுக்கலாம். வாங்க அப்படியே போட்டோ எடுக்கலாம்.
ஓகே கைஸ் கருத்துக்குள்ள பாஸ் இங்கிறது நம்ம அப்படியே கிளம்பலாம். ஃபோட்டோவெலாம் வளைச்சி வளைச்சி எடுத்தாச்சு, ஏகப்பட்ட பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹையஸ்ட் வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டாரபிள் ரோடு பாருங்கள், விசிட் பண்ணியாச்சு. நம்ம தான் மாசு, அங்கேயே உட்கொண்டதை ஒன்றும் முடியாது, வந்தால் தான் முடியும். வந்தாச்சு பார்த்தாச்சு மாசா. இங்கெல்லாம் பைக் ஓட்டுறதுல பைக் ஓட்டுறதே கிடையாது, இங்கே வந்து ஓட்டணும் பைக். இதுதான் பைக் ஓட்டுறதுக்கு அர்த்தம். வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் மோட்டார்பல் ரோட்டில் பைக் ஓட்டினா தான் பைக் ஓட்டுனதுக்கே அர்த்தம். அங்கேயே ஓட்டிகிட்டு இருந்தால் அதெல்லாம் வேஸ்ட். உலகமே பேசுதில்லை இதையே. வேர்ல்டில் செகண்டாக மூணாவது ஹையஸ்ட் மோட்டார்பல் ரோடு பாருங்க, பூராமே பைக்கர்ஸ் தான், பூரா பைக்கர்ஸ். இங்கே இங்கே எல்லாம் பைக்கர்ஸ் தான், பைக்கர்ஸ். பைக்கை லவ் பண்ணுற வைக்கிறார்கள்லாம். கேக்குதா? தாங்க சரி வாங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம்.